அனைவருக்கும் வணக்கம். மகரத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால அக்டோபர் 23 வரை குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை அளிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சில வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி அப்படிங்கிறது அடைகிறதுனால சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விதமான தாக்கங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய ராசியை மாற்றும் பொழுது அல்லது மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது அது மனித வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நவகிரகங்களில் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடியது. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தாலே 2.5 ஆண்டுகளாகும். ஒருவரினுடைய செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அளிக்கக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையிலையுமே அதிகப்படியான ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டினுடைய ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு நுழைந்தார். அதன் பின்பு ஜூன் மாதத்தில் கும்பத்தில் இருந்த வக்ரமாகி ஜூலை மாதத்தில் வக்ர நிலையில் மகர ராசியை அடைந்து பயணம் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில் அக்டோபர் 23 சனி பகவான் மகர ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. அதாவது வக்ர நிவர்த்தினா பிற்போக்கு பயிற்சி தான், சரிங்களா? இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைத்தாலும் கூட சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிகமாக பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வரிசையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டும். முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்பார்ந்த கடகம் ரசிகர்களுக்கு 7வது வீட்டில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. இது வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாண்மையினுடைய ஒரு வீடாக தான் பார்க்கப்படுது. இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிப்பதாக தான் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாம். கூட்டு தொழில் செய்பவங்க சில இழப்புகளை கூட சந்திக்க நேரிடலாம். இந்த காலத்தில் எந்த ஒரு கூட்டு வேலையும் நீங்கள் தொடங்காதீங்க. இல்லாவிட்டால் நஷ்டத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடும். சனி கும்ப ராசிக்கு சென்றபோது இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அதனால் எங்கேயுமே நீங்கள் பணத்தை முதலீடு செய்து விடாதீங்க. மேலும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குது. பங்கு சந்தையில் கூட நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நஷ்டம் அப்படிங்கிறது வரும். அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது சற்று கவலை நிறைந்ததாக தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் விருச்சக ராசியினுடைய 3வது வீட்டில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. இது தைரியம் மற்றும் வலிமை சகோதரர்களினுடைய ஒரு வீடாக தான் பார்க்கப்படுது. இந்த காலத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து குறைவான ஆதரவை தான் நீங்கள் உங்களால் பெற முடியும். மேலும் உங்களுடைய முன்னோர்கள் தொடர்பான ஒரு சொத்து பிரச்சனை கூட வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அதனால் நீங்கள் பேசுவதற்கு முன்பாகவே ஒன்றிற்கு 2 யோசனை செய்து தான் பேச வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கூட ஏற்படலாம். பயணம் மேற்கொள்ளப்படும் போது கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடப்பதனால உங்களுடைய அனைத்து வேலைகளுமே பாழாக கூட போகலாம். அதனால் நீங்கள் ஒன்றிற்கு 2 யோசனை செய்து நீங்கள் செல்வது தான் உங்களுடைய வேலையில் ரொம்பவே நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வந்தீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களிலுமே நீங்கள் வெற்றி அப்படிங்கிறது எளிதாகவே உங்களால் சம்பாதிக்க முடியும். அடுத்ததாக சனி பகவான் அப்படின்னா மகர ராசியினுடைய அதிபதியாக இருந்தாலும் சரி சனி வக்ர நிவர்த்தி அடைவது அப்படிங்கிறது சற்று வேதனை நிறைந்ததாக தான் இருக்கும். சனி பகவானினுடைய முதல் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் அப்படிங்கிறத நீங்கள் செலுத்த வேண்டும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய தடைகளை கூட சந்தித்து வரலாம். வணிகம் செய்பவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலானதாக தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக நீங்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டும். வெளியில் செல்லப்படும் போது கூட நீங்கள் அதிக கவனமாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
அதே போல் நீங்கள் எந்த ஒரு செயலிலுமே நீங்கள் யோசனை செய்து செய்வது தான் ரொம்பவே நன்மையை உங்களுக்கு தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடையுது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தந்தை ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இது அனைத்து ராசிகளிலுமே ஒரு விதமான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக மூன்று ராசிகளுடன் சனி பகவானும் குபேர பகவானினுடைய அருளும் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. அது எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். முதலாவதாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தந்தை ராஷ் மற்றும் தீபாவளி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய நற்பலன்களை எளிதாகவே பெற முடியும். தொழில் முன்னேற்றத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெற்றியை தான் கிடைக்கும். கடின உழைப்பிற்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிதி ரீதியாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட அனைத்துமே முடிவுக்கு வந்துவிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலத்தில் எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறதுமே கிடைக்கும். வருமானத்தில் உயர்வு அப்படிங்கிறதும் ஏற்படும். பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. நீங்கள் ரொம்பவே சிறப்பான மற்றும் வலுவான ஒரு பொருளாதார நிலையால் நீங்கள் பண பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெற்றியாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து வந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது அதற்கு ஏற்ற ஒரு காலமாக தான் இருக்குது. மேலும் பல நல்ல விஷயங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளுமே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். புதிய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதியதாக நீங்கள் எளிதாகவே நல்ல ஒரு வேலையில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இதனால் பல நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். மேலும் செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு அதிகரிப்பதனால பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகளில் இருந்து வந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் கூட அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் புதிய வேலையை தேடுபவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான நிறைய வந்து சான்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. நல்ல வேலை கிடைக்க முக்கியமாக இந்த ராசிக்காரர்களை தேடி நிறைய நிறைய நற்செய்திகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக 2022 ஜூலை மாதத்தில் இருந்து சனி பகவான் மகர ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வந்தாங்க. தற்போது மகர ராசியில் நேர்பாதையில் பயணிக்கவும் இருக்காங்க. இந்த மகர ராசியில் சனி பகவான் 2023 ஜனவரி 17 வரை இருந்து பின்னர் கும்பராசிக்குமே செல்லுவாங்க. பொதுவாக கிரகங்களினுடைய வக்ர நிலையில் இருக்கும்போது அது அனைத்து ராசிகளிலுமே ஒரு விதமான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதுவும் மகர ராசியில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் லேசான ஒரு செல்வாக்கை தான் கொண்டிருப்பாங்க. அதனால் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவானால் 7.5 சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிகப்படியான செல்வாக்கு கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் 7.5 சனியால் சிரமப்படக்கூடிய தனுசும் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தியானது இந்த மூன்று ராசிகளுக்குமே அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக மகரத்தில் இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தீய பலன்களுமே கிடைக்கும். நம்ம ரொம்பவே எச்சரிக்கையான முறையில் இருந்து வந்தோம் அப்படின்னா சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து முற்றிலுமாக குறைத்து விடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நம்ம எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தினந்தோறுமே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல முன்னேற்றங்களை எளிதாகவே பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.